ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சொட்டமாக இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க? சரி, ஏற்கனவே மறுபடியும் மனோகார்டன் ஐடியாஸில் மறுபடியும் வரேன் உங்கள் முன்னால் சொல்லியிருக்கேன். அக்கா இப்போ மறுபடியும் வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி. இப்போ நாம் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதும் பயனுள்ளதும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாததுமாகிய கோதுமை புல் ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போது உங்கள் முன்னால் நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ணுவோமா? நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான பொருளையே நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நினைத்து கட்டி வைத்திருக்கும் 500 கிராம் கோதுமையை துணியில் கட்டிய பிறகு, அது 12 மணி நேரம் கழித்த பிறகு முளை கட்டியிருக்கும். அதனை 2 ட்ரேக்களில் ட்ரேயின் அடிபாகத்தில் மெல்லிய துணி சிறிது போட்டு கொண்டால் நாம் போடும் மண் கீழே உதிராமல் இருப்பதற்கு நன்றாக இருக்கும். அதன் பிறகு அதன் மீது கோதுமையை நன்றாக பரப்பிவிட்டு அந்த கோதுமைக்கு மேல் பலாசினியாக கொஞ்சம் மண் நம்ம போட்டு அந்த மண்ணை அப்படியே பலாசினியை நிரவிடலாம். அப்புறமா அதுக்கு தண்ணீர் வந்துட்டு ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரேயில் நம்ம தெளிச்சோம்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்படியே அந்த கோதுமையை விதநேர்த்தி பண்ணிட்ட பிறகு மறுநாள் முதல் நாள் 2ஆம் நாளில் பார்த்திங்கனாக்கா அது முளைப்பு வர ஆரம்பிக்கும். இப்படியாக ஒரு நாளைக்கு 3 முறை காலையிலையும் மதியம் மாலையிலையும் அந்த கோதுமை புல்லுக்கு தவறாமல் தண்ணீர் தெளிக்கணும். அதே மாதிரி கோதுமையை விதைச்ச பிறகு முதல் 2 நாளைக்கு, முதல் நாளும் 2வது நாளும் அது மேலே ஒரு மெல்லிய ஈரத்துணியை போர்த்தி வைக்கிறது நல்லது. 3வது நாள்லேருந்து துணி தேவையில்லை. 3வது நாள்லேருந்து ஸ்ப்ரேயர் கூட பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கையிலேயே தண்ணி தெளிக்கலாம். கையிலேயே தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி பலசினியாக தெளிச்சுட்டு அந்த மண் நனைஞ்சால் போதும். 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு வளர்ந்துருக்கும். 7ஆம் நாள்லேருந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு அதிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த புல்லை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து திக்கான ஜூஸ் வரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அந்த வேஸ்டெல்லாம் ஏதாவது செடிக்கு நீங்கள் போட்டுடலாம். அந்த ஃபில்டர் பண்ண அந்த ஜூஸில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எண்ணிக்கையின் அளவில் நீங்கள் வந்து தேன், அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சி இருந்தாக்கா அந்த இஞ்சி நசுக்கி அதை அந்த சாரி விட்டுக்கலாம். லெமன் இருந்தால் ஒரு அரை பழம் கட் பண்ணி அதில் நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வாறாக அந்த சாரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறது ரொம்பவும் விசேஷமானது. இது வரைக்கும் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லோருமே இந்த ஜூஸை பருகியிருக்கிறோம். கடந்த 2 மாத காலமாக நாங்கள் இதை குடிச்சுட்டுருக்கோம். எங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் எளிமையாக வீட்டிலே இது நம்ம சொந்தமாக தயார் பண்ணிவிட்டு நாமளே ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் கேள்விப்பட்டேன், வெளியில் ஹைதராபாத் சென்னையில் 50 கிராம் கோதுமை புல் வந்துட்டு 50 ரூபா விற்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா, நமக்கு அதோட மகிமை தெரியல. அதனால் எதுக்கு நம்ம வீட்டிலே நாமளே தயார் பண்ணிக்குவோமே. நாமளே தயார் பண்ணிவிட்டு நம்ம கண்முன்னாலேயே காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு அழகாக 50-50 கிராம் குடிக்கலாமே. என்ன இருக்குது, காசாக போனமா செலவு?
நம்மகிட்ட இருக்கிறது நம்ம செய்ய போகிறோம். அழகாக குடிச்சிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை தற்போது உள்ள இந்த கொரோனாவின் காலத்தில் நமக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை முக்கியமாக பெற வேண்டியதாக இருக்கிறோம். நாம் எந்த வயசுக்காருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தேவையாக இருக்குது. அதுக்காக தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணிக்காமல் நம்ம வீட்லேயே நாம் இதை தயார் பண்ணி நாம் எல்லாமே சாப்பிட்டு பூரண ஆரோக்கியத்தோடு எல்லா விதமான எதிர்ப்பு சக்தியும் பெற்று வாழணும்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இதை பற்றி விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கூகுளில் நீங்கள் போயிட்டு அவங்க ரிசர்ச் பண்ண பேப்பர்ஸை வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். இன்னும் கூட இதில் நான் சொன்னதை காட்டி இன்னும் அதிகமான விவரங்கள் கூட உங்களுக்கு தெரியலாம். பயனுள்ள விவரங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடியாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் முன்னால் மீண்டும் வரேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மனோகார்டன் ஐடியாஸ்.